ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதலையால் அதோட நாக்கை வெளியே தொங்கப்பட முடியாது. ஏராக்கு அதோட ஹார்ட்டு தலையில் இருக்குது. பன்றிகளால் நிமிர்ந்து வானத்தை பார்க்க முடியாது. நம்ம ரொம்பவும் வேகமாக தும்பினா அதோட நம்ம ரிப்ஸை கூட உடையறதுக்கு சான்ஸ் இருக்கான். ரப்பர் பேண்ட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது ரொம்ப நாள் வருமா. பூனைங்களோட யூரின் நைட்டில் அதாவது பிளாக்கில் க்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. தெரிஞ்ச வரைக்கும் ஷார்க்கு மட்டும்தான் தன்னோட ரெண்டு கண்ணுங்களை சிமிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஆல்மண்ட்ஸ் எல்லாம் அதாவது பாதாம் எல்லாம் பீச் ஃபேமிலியை சேர்ந்து தான். பூனையோட ரெண்டு காதுகளையும் 32 தசைகள் இருக்குதான். ஆஸ்ட்ரிச்சோட கண்ணு அதோட மூளையோட பெருசு. புலிகளுக்கு அந்த மேலே இருக்கிறது வெறும் டிசைன் கிடையாதான், அதோட தோலே வரி வரியாக தான் இருக்குமா. மோஸ்ட்டாக எல்லா கிளாக்குமே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருது 10:10 அப்படிங்கிற மணியை தான் காட்டுமா. படுத்துகிற எல்லாருமே சீக்கிரம் மோஸ்ட்டாகவே எல்லோரும் 7 தூங்கிடுவாங்களாம். ஆஸ்திரேலியா நிலாவை விட அகலமானதான். வீனஸ் மட்டும்தான் ஒரே ஒரு பிளானட் கிளாக் வைஸில் சுற்றுமா, மற்ற எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தான். நம்மளோட பற்களால் மனித பற்களால் மட்டும்தான் தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியாதான். லெமன்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும், லைம் சிங்க் ஆகும். இதுக்கு காரணம் அதோட. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க எல்லோரும் உடனே லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.